இரு நாடுகளுக்கிடையே தூதரக உறவு தொடங்கி 50 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி இருவரும் ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். பிரதமர் மோடி நேற்று வியட்நாம் நாட்டின் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் நிகுயன் பூ திராங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே தூதரக உறவு தொடங்கி 50 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி இருவரும் ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். வியட்நாமின் முக்கியத்துவத்தை புகழ்ந்த மோடி இருதரப்பு உறவுகளுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் இந்திய மருந்து பொருட்கள் மற்றும் வேளாண் பொருட்களுக்கு வியட்நாமில் சந்தை அனுமதியை பெரிய அளவில் அனுமதிக்குமாறு வலியுறுத்தினார். இரு நாடுகளின் சரித்திர கலாச்சார தொடர்புகளை பிரதமர் மோடி எடுத்துரைத்தார். வியட்நாமில் உள்ள சாம் நினைவு சின்னங்களை மறுசீரமைத்தல் இந்தியாவின் பங்கு நினைவு கூர்ந்தார். உக்ரைன் போர், தெற்கு சீன கடல் நிலவரம் உள்ளிட்ட பிராந்திய சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இருவரும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதோடு பாதுகாப்பு ஒத்துழைப்பை அதிகரிக்க ஒப்புக்கொண்டனர்.